உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மீடியா உங்கள் கனவா? தகுதியான நபர்களுக்கு 100% வரை ஸ்காலர்ஷிப், படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 30th June. பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. psj234@yahoo.com. இன்றைக்கு 108 ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற மகத்தான திட்டம் 2006 உருவாக்கப்பட்டு, அந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. 2011 வரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த மருத்துவ முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஒரு 10 காலம் மருத்துவ முகாம்களை கூட கலைஞர் நடத்தினார் என்பதற்காகவே கடந்த அதிமுக ஆட்சி நிர்வாகம் அந்த மருத்துவ முகாம்களை நடத்தாமல் விட்டுவிட்டார்கள். 2 முன்னால் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த மருத்துவ முகாம்கள் கலைஞரின் மருத்துவ வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு 1250 முகாம்கள் என்று கடந்த 2 கட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் கலைஞரின் காப்பீட்டு திட்டம் ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய். இன்றைக்கு மக்களுக்கு எந்த வகை நோயாக இருந்தாலும் ஏறத்தாழ 1500 மேற்பட்ட நோய்களுக்கு 1800 மருத்துவமனைகளில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த நோயாக இருந்தாலும் அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் இலவசமாக சிகிச்சை பார்க்க தொடங்கி வைத்த அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம், அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அந்த திட்டத்தை பல மாநிலங்கள் இன்றைக்கு எடுத்து செயல்படுத்துகிற ஒரு நிலையினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல்தான் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கி வைக்கப்பட்ட மருத்துவத்துறை திட்டங்களை சொல்லிக் கொண்டே சென்றால் ஏராளமான திட்டங்களை சொல்லலாம். துணை சுகாதார நிலையங்களாக இருந்தாலும், ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும், வட்டார மருத்துவமனைகளாக இருந்தாலும், மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும், மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற இலக்காக இருந்தாலும், அனைத்தையுமே தமிழகத்திற்கு கொண்டு வந்த பெருமைக்குரியவர் வணக்கத்திற்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு வட இந்தியாவிலும் கூட நாங்கள் பல்வேறு காரணங்களுக்காக வட இந்தியாவுக்கு செல்கிற போது, இந்தியாவிலே நடைபெறுகிற வேறு பல மாநாடுகளுக்கு செல்கிற போது அவர்கள் எல்லாம் அதிசயத்தோடு கேட்பது, தமிழ்நாட்டில் 2786 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறதா, 8713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறதா. தமிழ்நாட்டை விட 2 மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் கூட இதில் சரிபாதி அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு இல்லையே, தமிழகத்தில் மட்டும் எவ்வளவு மருத்துவமனைகள் வருவதற்கு யார் காரணம்? முத்தமிழறிஞர் கலைஞர் காரணம். அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற எந்த மருத்துவ திட்டமாக இருந்தாலும், அது வருமுன் காப்பமாக இருந்தாலும், காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும், 108 திட்டமாக இருந்தாலும், நேற்றைக்கு கூட உலக வெண்புள்ளிகள் தினம் ஒன்றில் நான் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியில் சொன்னார்கள், உலக வெண்புள்ளிகள் தினம், வெண்புள்ளிகள் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக 2010 முன்னால், 2010 வரை அதை வெண்குஷ்டம் என்று அழைப்பார்கள். குஷ்டம் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், தொழுநோய் என்று பொருள். அந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில், அந்த வெண்புள்ளிகள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் 37 பேர் இருக்கிறார்கள். இந்த 37 பேரையும் இன்றைக்கு எப்படி அழைப்பார்கள் என்றால், வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர், தீண்டத்தகாதவர், வீட்டிலே அவரை அருவறுப்பாக பார்ப்பார்கள், வகுப்பறைகளிலே சேர்ப்பதை கூட, வகுப்பறைகளில் சகமானவர்களோடு உட்கார வைத்து பாடம் நடத்துவதிலே கூட பாரபட்சம் இருந்தது. முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில் ஒரு விழிப்புணர்வு இயக்கம் எடுத்து சொன்னதன் விளைவாக முத்தமிழறிஞர் கலைஞர் 2010 ஒரு அரசாணை வெளியிட்டார். அந்த அரசாணையில் அவர் சொன்னது, இனிமேல் வெண்குஷ்டம் என்று அழைக்க கூடாது, வெண்புள்ளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பெயர் மாற்றம் தந்தார். அதனுடைய விளைவாக இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கொண்டு வந்த அந்த அரசாணையை ஏற்று இந்தியாவில் இருக்கிற 10 மேற்பட்ட மாநிலங்கள், உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும், மத்திய பிரதேசமாக இருந்தாலும்,
மகாராஷ்டிராவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் பத்து மாநிலங்கள் இன்றைக்கு அவர்களும் அந்த வெண்புஷ்டத்திற்கு பதிலாக வெண்புள்ளிகள் என்றே அழைக்கும் அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அரசாணையில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது, இந்த அரசாணை எதை வைத்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்றால், 2010 முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டில் வெண்புஷ்டத்தை வெண்புள்ளிகள் என்று அழைக்க தொடங்கினார், நாங்களும் அதையே செய்கிறோம் என்கிறார். ஆக இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டங்களை முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார். ஏதோ ஒரு முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் இந்த திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று யாரும் கருத வேண்டியதில்லை. 1959 அவர் பிறந்த திருக்குமலையில் சொந்த செலவில், அவருக்கு அப்போது வயது 64 வருடங்களுக்கு முன்னால் கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள், அவருக்கு ஒரு 35-36 வயது, கலைஞர் 35-36 வயதாக இருக்கிற போது சொந்த செலவில் சொந்த கிராமத்தில் முத்துவேலர் அஞ்சகம் தாய்சேய் நில விடுதி என்கின்ற ஒரு கட்டிடத்தை சொந்த செலவில் கட்டுவதற்கு முடிவெடுத்து பேரறிஞர் பழந்தகை அண்ணா அவர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டுகிறார். 5 காலம் தன்னுடைய சம்பாத்தியத்தை வைத்து அந்த தாய்சேய் நல விடுதியை திருக்குவலையில் கட்டுகிறார். கட்டிய அந்த விடுதியை, அந்த மருத்துவமனையை 1964 நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தலைமையில் அன்றைய தமிழகத்தின் முதல்வர் பத்தவச்சலம் அவர்களை கொண்டு திறக்கிறார். அப்படியானால் ஒரு 64 முன்னாலேயே தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையை சொந்த செலவில் கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவருக்குத்தான் இன்றைக்கு நாம் 100 விழாவை கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர் மறைகிற போது கூட சொன்னார், என்னுடைய இல்லம், நான் வாழ்ந்த இல்லம், என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நான் வாங்கிய வீடு, என்னுடைய மறைவுக்கு பிறகும் என்னுடைய துணைவியாரின் மறைவுக்கு பிறகும் இந்த கோபாலபுரம் இல்லம் மருத்துவமனையாக மாற்றிட வேண்டும் என்று சொன்னார். ஆக அவர் வாழ்நாள் முழுவதிலும் மக்கள் நலனுக்காகவே உழைத்து இன்றைக்கு 100 விழாவை கண்டிருப்பவர். அதனால்தான் நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் அவருடைய 100 விழா அரசு நிகழ்ச்சிகளை எதை முதலில் நடத்தலாம் என்று முடிவெடுத்த போது, சென்னையில் கட்டப்பட்ட 376.52 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த மருத்துவமனையைத்தான் முதலில் திறந்து வைத்தார். கலைஞர் கோட்டத்தை கடந்த 2 முன்னால் திறந்து வைத்தார். வருகிற 15 மதுரையில் ஒரு மிகப்பெரிய நூலகம், 114 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். 7 கலைஞரின் நினைவிடம் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இப்படி இந்த ஓராண்டு முழுவதும் கலைஞரின் நினைவாக அரசின் திட்டங்களும் கட்சியின் சார்பில் கட்டப்படுகிற நினைவு சின்னங்களும் தமிழ்நாட்டில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அந்த வகையில்தான் இனிய நண்பர் கார்த்திக் அவர்கள் மிக சிறந்த இந்த ஏற்பாட்டை, மாநாட்டுக்கு நிகரான ஏற்பாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். நண்பர் கார்த்திக் அவர்களை பொறுத்தவரை நானும் அவரும் ஒரு 30 காலம் இளைஞரணியிலிருந்து பயணித்து வருகிறோம். 87 அவர் நகர இளைஞரணியின் துணை அமைப்பாளர், நான் சைவை பகுதி இளைஞரணியின் அமைப்பாளர். 92 பிறகு அவர் நகர இளைஞரணியின் அமைப்பாளர், நான் மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர். 2006 நான் சென்னை மாநகரின் மேயர், அவர் கோவை மாநகரின் துணை மேயர். கடந்த முறை அவரும் நானும் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த முறை அவரை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பாமல் வஞ்சித்து விட்டீர்கள். ஒரு அற்புதமான செயல் வீரர், மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலாளர். நான் காலையிலிருந்து என்னுடனே இருந்தார், அவரிடம் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தேன், கார்த்திக் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறீர்கள், நான் இந்த அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டு மாலை அந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாக வருகிறேன், நீங்கள் போய் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பாருங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், என்னுடைய மாவட்டத்தில் ஏராளமான 100 கழகத் தோழர்கள் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், கட்டுக்கோப்பாக இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள், ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்திட வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய இயக்கத்தின் செயல்வீரர்கள் எங்கள் மாவட்டத்திலே இருக்கிறார்கள், நாம் போகவில்லை என்றாலும் அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவார்கள் என்றார். அதற்கேற்றார்கள்தான் இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு 1000 மகளிரை ஒரு சேர ஒரு இடத்தில் பார்த்தால், எங்களைப் போல் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஒரு சிறிய அளவில் 2-3 மழை துளி வந்தாலே இதுதான் சாக்கு என்று ஓரமாக போய் ஒதுங்கி நிற்பார்கள். ஆனால் மழை ஓரளவுக்கு சிறிய அளவில் பெய்து கொண்டிருந்தாலும் இந்த கூட்டத்தில் ஒருவர் கூட அசையாமல்
இந்த கூட்டத்தின் நோக்கம் சிதறியாமல் மிக சிறப்பாக இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருப்பதற்கான காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பும், முத்தமிழறிஞர் கலைஞர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற பற்றும். இனிய நண்பர் கார்த்திக் அழைத்திருக்கிறார், அவர் நடத்துகிற கூட்டம், அதனாலே எந்த வகையிலும் இந்த கூட்டம் பாதித்துவிடக் கூடாது என்பதாலே நீங்கள் காட்டுகிற ஆர்வமும் இந்த கூட்டம் இன்றைக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கோவை மாநகருக்கு ஒரு பெண் மேயர், கோவை மாநகருக்கு மட்டும் பெண் மேயர் இல்லை, நான் வந்திருக்கிற சென்னைக்கும் பெண் மேயர். நான் 2006 சென்னை மாநகரின் மேயர், 96 வணக்கத்துக்குரிய இன்றைய தமிழக முதல்வர் மேயர். அந்த சென்னை இன்றைக்கு ஒரு பட்டியல் இனத்து சகோதரி மேயரை மேயராக பெற்றிருக்கிறது. வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு என்றார்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள் இருக்கிறது, 11 மேயர்கள் இன்றைக்கு பெண்கள் மேயர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை என்பது தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லை. மகளிர் சமூகத்திற்கு வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன் தள்ளுபடி என்றார். 2,500 ரூபாய்க்கு மேலே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளில் 5 கீழே நகை வைத்திருந்தால், அடகு வைத்திருந்தால் அவையெல்லாம் இலவசமாக மீட்டுக் கொள்ளலாம் என்று அறிவித்தார். ஏறத்தாழ அதற்கும் இன்றைக்கு 100 ரூபாய் செலவிடப்பட்டு அந்த நகைகள் மீட்டு தரப்பட்டிருக்கிறது. சொன்னதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இலவச பேருந்து பயணம் என்றார் அனைவருமே சொன்னார்கள். இது எப்படி சாத்தியம்? பேருந்து என்ன தண்ணீரில் ஓடுகிறது, பெட்ரோலும் டீசலும் இப்போது என்ன விளைவித்துக் கொண்டிருக்கிறது, இலவசமாக எப்படி பஸ் பயணத்தை தர முடியும் என்று கேட்டார்கள். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 300 பயணங்களை கடந்த 2 மட்டும் இலவச பயணங்களை தந்திருக்கிறார். உலக வரலாற்றில் ஒரு 300 பயணங்கள் இலவசமாக இன்றைக்கு தரப்பட்டிருப்பது என்பது தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. நேற்றைக்கு சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான பொது ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் ஒரு 7-8 அமைச்சர்கள் இருந்தோம். நானும் கூட கலந்து கொள்ளுற ஒரு வாய்ப்பு இருந்தது. முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தியதற்கான காரணம் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவருடைய பிறந்த நாளில் இருந்து தமிழ்நாட்டில் மகளிருக்கு உரிமை தொகை தருவோம் என்று அறிவித்திருக்கிறோம். நீங்கள் அதை சரியாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். மகளிருக்கு உதவித்தொகை அல்ல, மகளிரை உற்சாகப்படுத்துவதற்கான தொகை அல்ல, மகளிருக்கு உரிமை தொகை தர வேண்டும். மகளிரின் உரிமை எது? மகளிருக்கான உரிமை, உரிமை தொகையை தருவது. 1 பேருக்கு தருவோம், ஆண்டுக்கு 1,000 ரூபாயை தருவோம், 12 12,000 தருவோம் என்கின்ற வகையில் திட்டம் வகுக்க நேற்றைக்கு ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் அவர் எடுத்த முடிவு வருகிற அண்ணா பிறந்த நாளில் செப்டம்பர் 15 பிறகு தமிழ்நாட்டு மகளிருக்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்களோ அவர்களுக்கெல்லாம் 1,000 ரூபாயை மாதந்தோறும் வழங்குவோம் என்கின்ற வகையில் இன்றைக்கு முடிவெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகளிருக்கான திட்டங்கள் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 89 முதலமைச்சராக இருந்தபோதுதான் மகளிர் சுய உதவி குழுக்கள் என்கின்ற திட்டத்தை உருவாக்கினார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். திட்டத்தை கொண்டு வரும்போது சொன்னார், 8th வரை படித்திருந்தால் அந்த பெண்ணின் திருமணத்திற்கு 5,000 இலவசம் என்றார். இது சொன்னது 89 5,000 மதிப்பு என்பது இன்றைக்கு 50,000. அந்த 5,000 திருமண உதவி என்றார். அப்போது எல்லோருமே கேட்டார்கள், அது என்ன இலக்கு 8th படித்திருக்க வேண்டும் என்பது என்று கேட்டார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், நம் வீட்டு பெண் குழந்தைகள் திருமணத்துக்கு நான் கொடுக்கிற இந்த 5,000 8th படிப்பார்களே, ஆனால் படித்த பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை மிக சிறப்பாக வழிநடத்துவார்கள், தங்களுடைய சந்ததியை படிக்க வைப்பார்கள், அந்த காரணத்திற்காகத்தான் இந்த 8th படிக்க வைக்க வேண்டும் என்கிற நிபந்தனை என்றார். ஒரு முறை அவரை அந்த திட்டத்தை தொடங்கிய போது தொலைக்காட்சி பொதிகை தொலைக்காட்சியில் கவியரங்கத்திற்கு கலைஞரை அழைத்தார்கள். கவியரங்கத்திற்கு கலைஞர் போயிருந்த போது கவியரங்கில் கலைஞர் கலந்து கொண்டு பொதிகை தொலைக்காட்சியில் இந்த திட்டம் குறித்து ஒரு கவிதை பாடினார். 8th படித்த ஏழை வீட்டு இழந்திட்டு 8 படமுடியோ இல்வாழ்க்கை என இயங்கியதை மாற்றிவிட்டு தட்டாமல் அவள் கழுத்தில் தாலி ஏற தந்திடும் 5,000 தவமின்றி பெற்றவரம் என்று சொன்னார். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் பொதிகை தொலைக்காட்சியில் பாடிய பாடல் இது. 8th படித்த ஏழை வீட்டு இழந்திட்டு
எட்டாம் படமுடியோ இருவாழ்க்கை என ஏங்கியதை மாற்றிவிட்டு தட்டாமல் அவள் கழுத்தில் தாலியேற தந்திடும் 5000 தவமின்றி பட்டவரம் என்று சொன்னார். முத்தமிழர் கலைஞர்களால் 89-90 ஆண்டுகளில் 5000 வழங்கப்பட்டது. 91 பிறகு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் நினைவில் வாழும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். கலைஞர் 5000 தந்திருக்கிறார், இந்த அம்மையார் 10000 தருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். வந்தவுடனே அந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்தினார். 91-96 வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. 96 பிறகு மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். கலைஞர் வந்த உடனே சொன்னார், நான் ஏற்கனவே கொடுத்து வந்த அந்த 5000 இனி முதல் 10000 உயர்த்தி தரப்படும் என்று அறிவித்தார். 96 10000 98 பிறகு 15000 உயர்ந்தது. இப்படி இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருவள்ளம் உதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம், அன்னை தெரசாவின் பெயராலே திட்டம், அன்னை சத்யாவின் பெயராலே திட்டம், எம்ஜிஆரின் அன்னை சத்யா என்று தெரிந்தும் கூட அவருடைய பெயரால் கூட ஒரு நலத்திட்டத்தை உருவாக்கிய பெருமகன் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால்தான் இன்றைக்கு தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழ் உலகமும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை இன்றைக்கு ஒன்று கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ திமுக நடத்துகிற விழா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தாய்மார்கள் இங்கே, ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அனைவருமே உதயசூரியனுக்கு வாக்களித்தவர்கள் அல்லது உதயசூரியனுக்காக வாக்களிக்க போ